ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் அனைவரது வாழ்க்கையிலும் அவங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கர்மா எப்படி இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் அவங்க வசிக்கக்கூடிய வீடு அதனுடைய அமைப்பு வந்து பஞ்சபூத தத்துவத்தில் அமைக்கப்பட்ட வாஸ்துவின் அடிப்படையில் கரெக்டா இருந்தாக்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார், இது உண்மையா? பொதுவாக பஞ்சபூதங்களுடைய தாத்பரியம், ஏழை எளியவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி, பஞ்சபூத தாத்பரியம் அப்படிங்கிறது எல்லா மனுஷாளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரபஞ்ச விதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூத தத்துவத்தை வச்சு தான் நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. இந்த பஞ்சபூதம், நவக்கிரகம், இது எல்லாவற்றுக்கும் மேலான பிரபஞ்ச கதி. பஞ்சபூதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீசுற காற்று, பேயற மலை, அடிக்கிற வெயில், எப்போ அடிச்சுட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மனுஷால் இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது அந்த பிரபஞ்ச கதின்னு இருக்கு இல்லைங்களா, ஜனன விதின்னு சொல்லுவாங்க. அந்த விதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியலில் வந்து எல்லா விஷயங்களுமே ஏறக்குறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனையடி சாஸ்திரம், வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மனையடி சாஸ்திரம் தான் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்கள்லேருந்து, கடந்த பண்டைய காலங்கள்லேருந்து, அரசர் காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மனையடி சாஸ்திரப்படி அமைக்கக்கூடிய வீடு எப்படி இருந்தாலும் இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு மேஸ்திரிக்கே தெரியுங்க. கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மேஸ்திரிக்கிட்ட நீங்கள் ஒரு வீடு கட்டுன்னு சொல்லி பாருங்களேன், அவர் காலண்டர் எடுத்து பார்க்க மாட்டார். 20x10, 10x8 அந்த தகுந்த அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவார். அவர் அவருடைய வாயில் வந்துட்டு இருக்கக்கூடிய கடிதம், அதாவது இறைவனால் அருளப்பட்ட உண்மையான விஷயமே அதுதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த மனையடி சாஸ்திரப்படி ஒரு வீடு வந்து வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த மனையடி சாஸ்திரப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வீடு வந்து கட்டக்கூடிய நாள் தான் இந்த வாஸ்து பார்த்து கட்ட சொல்லியிருக்குது. வாஸ்துனா என்னங்க? இந்த 10x8, 8x10 கிடையாதுங்க. வாஸ்து அப்படிங்கிறது இந்த வாஸ்து புருஷனுடைய தயவு வேணும். வாஸ்து புருஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய வல்லமை படுத்த அந்த சக்தியுடைய தயவு இருந்தால் தான் அந்த வீடு. நீங்கள் வாஸ்து வரக்கூடிய நாட்களில் பூஜை போட்டு பாருங்கள்,
கடனை வாங்கியாவது அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். வாஸ்து இல்லாத நாளில் பூஜை போடும் பொழுது கையில் பணம் இருந்தால் கூட தடங்கள் ஏற்படும். அந்த வகையில் தான் வாஸ்துங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வாஸ்து பூஜையும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மனையடி சாஸ்திரப்படி கட்டக்கூடிய எந்த ஒரு வீட்டுக்கும் வேறு வகையில் எந்த ஒரு பாதிப்பும் இருந்துகிட்டு இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க, நாலு வகையில் வாசல்படி வச்சுருப்பாங்க, எல்லா பக்கம் ஜன்னல் வச்சுருப்பாங்க, எதையுமே திறக்காமல் வச்சுருப்பாங்க. இந்த சாதாரண ஜன்னலை திறந்து உங்கள் வீட்டுக்கு ஒளி வந்தாலே போதுங்க, மிகப்பெரிய நல்லது நல்லது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். அதைத்தான் வாஸ்துங்கிற பேரில் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து பூஜை தான் உண்மையான விஷயங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாஸ்து பூஜை போடும் பொழுது வாஸ்து நாள் இருக்கும் பொழுது அந்த மனையடி சாஸ்திரப்படி கட்டக்கூடிய வீட்டுக்கு முதன் முதலாக வாஸ்து பூஜை போட்டு மண்ணில் உங்கள் நெத்தி படுற மாதிரி விழுந்து கும்பிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது இந்த பூமாதேவியோ நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பூமியில் எழக்கூடிய அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு குறையும் இருந்துகிட்டு இருக்காது. அதே பூமியில் அந்த பூமி நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பூமிக்கு அடியில் ஏதாவது துர்சக்திகள் இருந்ததுனாலோ, அதாவது இறந்தவங்களுடைய சடலங்கள் இருந்ததுனா கூட அந்த சடலங்களுடைய அந்த துர்சக்திகள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு தன்மையை இந்த வாஸ்து பூஜை கொடுத்துருது அப்படிங்கிறதான் வாஸ்துவின் உண்மையான விஷயம். இந்த வாஸ்து வாஸ்து அப்படின்னு கிழக்கு இருக்கிற வீட்டை மேக்க மாத்துறது, மேற்க இருக்கிற வீட்டை தெற்க மாத்துறது, இது எல்லாமே தேவையில்லாத விஷயமா தந்துட்டு இருக்கும். பண வசதி உள்ளவர்களுக்கு பரவாயில்லைங்க, பணம் இல்லாதவர்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனையடி வாஸ்து சாஸ்திரத்தை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது பஞ்சபாண்டவ சகோதரர்கள் தான். இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னவங்களே அவங்களா இருந்தால் கூட இந்த வாஸ்து சாஸ்திரப்படி தான் பஞ்சபாண்டவர்களுடைய அரண்மனை இருந்துகிட்டு இருந்ததுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும், அதாவது அந்த காலத்தில் பில்லர் கிடையாது, தூண் தான் இருந்ததுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் எத்தனை அகலம் இருக்கணும், எத்தனை நீளம் இருக்கணுங்கிற இந்த விதியோடு தான் மனையடி சாஸ்திரம் வாஸ்து விதிப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி அங்கே உட்காரக்கூடிய பேச்சுக்கள், அதாவது அரசர் எந்த இடத்துல உட்காரணும், எந்த திசை நோக்கி உட்கார்ந்து பேசணும், எந்த மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எத்தனை ஜன்னல், எத்தனை கதவு, அத்தனை கதவு மரக்கதவு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தாத்பரியங்களோடு அள்ளி அரவணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் அவங்களுடைய அரண்மனை. இப்படியெல்லாம் வாஸ்து பார்த்து, இப்படியெல்லாம் மனையடி சாஸ்திரம் பார்த்து, இப்படியெல்லாம் ஜன்னல் கதவு இதெல்லாம் வச்சு கூட அந்த அரண்மனையில் வந்து இருக்க முடியாமல் காட்டுக்கு வனவாசம் போகக்கூடிய அமைப்பு ஏன் வந்தது அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போது வாஸ்து ஒன்று மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கையில் எடுத்துக்க முடியாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வாஸ்துவும் ஒன்று அப்படிங்கிறதா ஏற்புடையது ஒன்று. ஆனால் இந்த 14 வருஷம் காட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அவருக்கு எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜனனகால ஜாதகத்திலேயே இந்த வயசில் மன்னராக இருந்தால் கூட அந்த வயசில் காட்டுக்கு போக வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது, அடுத்த வயசில் மன்னராக மொழி வர வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஜனனகால ஜாதகத்தில் சொல்லியிருக்குது. என்னதான் புத்தர் பகவானை போத்தி போத்தி வளர்த்தினாலும் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் போதி மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்துட்டு சிந்தனை பண்ணக்கூடிய அமைப்பு ஏன் ஏற்பட்டதுன்னா அவருடைய ஜாதகத்தில் 5 வயசுலேயே தெரிஞ்சுது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு சாஸ்திரத்தையும் ஏறுக்கு மாறாக நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இல்லாமல், நவகிரகம் இல்லாமல், பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் எந்த ஒரு சக்தியும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையை தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அத்தனை சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கவோ அத்தனை சாஸ்திரங்களையும் பார்த்துக்கவோ உங்களுக்கு பண வசதி இல்லைன்னா அதுக்கும் பயப்பட வேண்டாங்க. இதற்குத்தான் உங்களுடைய வம்சாவளி குலதெய்வம் வந்துகிட்டு இருக்குது. குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் யமபஜங்களை போய்க்கி நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குலதெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம்
லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள். என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிற வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க. ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்க. திருமண பொருத்தம், ஜாதகம், கைரேகை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரை நேரில் வந்து பார்த்து தெளிவு பெற்றுக்கோங்க. என்னால் நேரில் வர முடியாதுங்க, நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாங்க. சாருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபோன் மூலமாகவே உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தெளிவு பெற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ராஜயோகம்